தாயுமான சுவாமிகளின் கவிக்கு விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சித்தம் தெளிந்து சிவமானவர் எல்லோருக்கும் புத்துரை ஞானக்குடியினான் பராபரவன். சித்தம் தெளிந்தவர்கள் அவர் தான். சித்தம் தெளிவது இப்போ அந்த சித்தம் இப்போ இருக்கிறது நம்மளுக்கு மாஸ் அதான் சொன்னார். முத்தி நேரி அறியாத மூர்க்கோடு முயல்வனை சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கியனையாண்டனர். இந்த வாய்ப்பை பெறுவதற்கு நம்ம கூடியிருக்கோம் இங்கே. அது ஒரு நாள் ரெண்டு நாள் முடியாது மாதிரிதான். ஞானிகளை வணங்கினால் அந்த வாய்ப்பு கிடைக்கும், உடனே பலன் கிடைக்கும். இப்போ மாங்கனி நட்டால் மாமரத்தை மாமுங்க மாங்கன தென்னம்பிள்ளை வைக்கிறோம். தென்னம்பிள்ளை வச்சால் மறுநாளே தேங்காய் பறிக்கலாம். ஆச்சரியமாக இருக்குது. தென்னம்பிள்ளை வச்ச மறுநாளே தேங்காய் பறிக்கலாம். அது 10 வருஷம் அல்ல 7 வருஷம் ஆகலாம், குறுகிய கால பயிர் இருக்கலாம். ஆனால் ஞானிகை வணங்க அத்தனை நேரமே எப்படி தென்னம்பிள்ளை வச்ச உடனே வாங்க, இது தென்னம்பிள்ளை வச்சால் 10 வருஷத்துக்கு கழிச்சு தான் தென்னை இது தேங்காய் வரும். ஆனால் ஞானிகள் என்று சொல்லப்பட்ட இந்த ஆசி பெற்றால் என்னைக்கு வணங்குறோமோ அன்னைக்கு படம் வரணும். இது பெரிய ஒரு நமக்கே தெரியாது. இப்போ தென்னம்பிள்ளை நட்ட தென்னம்பிள்ளை தென்னங்கன்று நட்ட உடனே மறுநாள் காய் வராது, ஆனால் வரும். இப்போ ஞானியை வணங்கினால் அக்கனமே அந்த வினாடியே நன்மை தரும். அப்படிப்பட்ட ஆற்றல் ஞானிகளுக்கு கூட. ஆனால் கேட்க வேண்டிய கேட்டு பெறணும். இதுதான் இந்த சங்கம் தினம் போதித்து வருது. ஒடுக்கமாயிரு கட்டுப்பாடாயிருன்னு சொல்வதை விட பக்தி நெறியில் என்றால் முடியாது. இப்போ அது பெருந்தன்மைன்னு சொல்லுவான். சிவனவர்களால் சிலர் தேவரும் ஆவார், சிலர் பரன் சொல்லவர். சிவனவர்களால் சிலர் தேவரும் ஆவார், சிவனவர்களால் சிலர் தெய்வத்தோடொப்பர். சிவனவர்களால் வினை சேரக்கலாமை, சிவனருள் கூடில் அச்சிவலோகமாகனு சொன்னார் அருவத்தில். பிறானருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம். ஞானிகளை வணங்கினால் நல்ல செல்வம் வரும். பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இதை சொல்ல திருமலை தேவன். இப்போ திருமலை தேவன் என்றோ அல்லது காளியாங்கனைக்கு காராங்கிநாதர் என்றாலோ போக மகரிஷி என்றாலோ கரூர் முனிவன் சொன்னார். சிவனருளால் அதான் சொன்னார், பிறானருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம். அவர்கள் எந்த இப்போ சங்கம் வந்து பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்கு, மேலும் செலவு செய்ய போகுது. இங்கே வருகின்ற செல்வம்னா நல்ல செல்வம், யாரையும் பொய் சொல்லி வாங்க மாட்டோம். அவர்களாக கொண்டு குவிக்கிறான், அவர்களாக கொண்டு கொடுப்பார்கள். தூய்மையான சங்கம், நல்ல செல்வம். பிராணர்கள் உண்டெனில், பிராணி இருந்தால் உண்டுநர் செல்வம். செல்வம் என்பது இங்கே வந்த பொருள்களுக்கு பொய் இருக்காது, தூய்மை வந்துக்கிட்டே இருக்கும். பல கோடி வந்துக்கிட்டே நினைச்சலாம் வந்துக்கிட்டே இருக்கும். பிராணர்கள் உண்டெனில் உண்டுநர் செல்வம், பிராணர்கள் உண்டெனில் உண்டுநல் ஞானம் நல்லுன்னு சொன்னார். அது பிராண் யார்? ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசகனு திருஞான சம்பந்த அகத்தியார் தான், அவர் தான் தலைவர் குரு, அவர் தான் சிவம். பிறான் அருள் உண்டினில் உண்டுநல் ஞானம், பிறான் அருளில் பெருந்தன்மை உண்டுனர். பெரிய கோடி பெரிய லட்சாதிபதி இருப்பாள், கோடீஸ்வரனாக இருப்பான். அவள் யார்? நம்மளா நம்மளுக்கு சாப்பிட போட அவனை வெளியே தரணும்னு சொல்லுவான். சின்ன சின்ன விஷயத்தில் அந்த அவன்கிட்ட பெருந்தன்மை இருக்காது. பொருளாதாரத்தை கண்டு மயங்குவதால் அவனை பெருந்தன்மை இருக்காது. பிறான் அருள் உண்டினில் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.